வணக்கங்க, சாப்பாட்டு சங்கத்துக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி வீட்லேயே பாஸ்தா நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நோட் பண்ணிக்கிறீங்களா? ஒரு கப் மைதா மாவு, ஒரு கப் கோதுமை மாவு, ரெண்டு முட்டை, கொஞ்சம் உப்பு, தண்ணி, அவ்வளோதான். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் மைதா மாவையும் கோதுமை மாவையும் ஒன்றா போட்டு உப்பு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாட்டான இடத்துல, உங்களுக்கு பிசைறதுக்கு எந்த இடத்துல சௌரியமாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவில், ஒரு ஃப்ளாட்டான ஏரியாவில் போட்டுக்கோங்க. இல்லை நடுவில் ஒரு குழியாட்ட பண்ணிக்கோங்க. இல்லை நாம் அந்த ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை உடச்சி உள்ளார ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த ஃபோர்க் வச்சு நல்லா நடுவுலேருந்து மிக்ஸ் பண்ணுங்கள். சைடில் எதுவும் ஓப்பன் ஆகிடுற மாதிரி இல்லாமல் நடுவுலையே அது மாவு கூட சுற்றி இருக்கிற மாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா வரும் உங்களுக்கு, ஈஸி தான். ஓரளவுக்கு அந்த லிக்விடிட்டி கம்மியானோடனையும் சுற்றி இருக்கிற மாவு எல்லாத்தையும் அது கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா மாவில் முட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கையிலேயே பிசைஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். கையில் பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம பாஸ்தா நூடுல்ஸ் செய்கிறதுனால மாவு வந்து சப்பாத்தி மாதிரி இல்லாமல் ட்ரையாக இருக்கணும் கொஞ்சம். அதனால் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ரொம்ப கம்மியான அளவு மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தண்ணி இருந்தால் போதும். இப்போ மாவெல்லாம் நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ தண்ணி ஊற்றுறத ஸ்டாப் பண்ணி பிசைய ஆரம்பிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 8-9 minutes ஆகுது பிசையணும் நீங்கள். இப்போ கெட்டியாக தான் இருக்கும். இப்படி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலில் வச்சு ஒரு 15 minutes அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிசைஞ்சு வச்சதை விட கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கும்.
மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சு குட்டி குட்டி உருண்டையாக எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டையில் தேய்ச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. டேபிளில் ஒட்டாமல் இருக்கிறக்காக மைதா மாவு போட்டுக்கோங்க. மாவை தொட்டு எப்பவும் நம்ம சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல, அதை விட சன்னமாக, ஆனால் மடிப்பு உழுகாமல் பார்த்துக்கோங்க தேய்க்கிறப்போ. நல்லா உங்களால் எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நல்லா தேய்ச்சாச்சு. இதை ஒரு நைஃப் வச்சுக்கோங்க. அடியில் பார்த்தீங்களா கையை வச்சா அப்படியே ட்ரான்ஸ்பேரண்ட்டாக தெரியணும். அந்த அளவுக்கு நான் வந்து நைஸாக தேய்ச்சிருக்கேன். எனக்கு வந்து நான் இன்றைக்கி நூடுல்ஸ் செய்கிறேன். உங்களுக்கு பாஸ்தா எந்த மாதிரி வேணுமோ அந்த ஷேப்பில் இந்த இதே கட் பண்ணிக்கலாம் ஷீட்டை. நான் இன்றைக்கி நூடுல்ஸ் செய்கிறதுனால இதை ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைப்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதில் நாம் இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா, ஸ்பெகட்டி, ஒயிட் சாஸ் பாஸ்தா எல்லாம் செய்யலாம். இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேங்க இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு கொடுத்துருக்கேன். வேணும்னா அதையும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வீட்டிலே செஞ்ச பாஸ்தா நூடுல்ஸ் ரெடி.